இந்த உலகம் இயங்கிறதுக்கே மனுஷங்க தான் காரணம். அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க பார்த்து தான் இந்த உலகத்தையே இயக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குற வேலையை தான் அவங்களோட ஆக்கியபேஷன் சொல்லுவோம். எல்லாருமே இந்த உலகத்துக்கு ரொம்பவே முக்கியம். காலையில் நம்ம வீட்டில் பால் போடுறவங்க வரலன்னா என்ன ஆகும்? நம்மளே போய் பால் பாக்கெட் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இதனால் ரொம்ப கூட்டமும் வரும். இதே பாலை மாடுக்கிட்டேருந்தோ இல்லை ஆடுக்கிட்டேருந்தோ இல்லை பஃபலோ கிட்டேருந்தோ கறந்து நமக்கு தர பால்காரங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாப்பாக்கெல்லாம் எப்படி பால் கொடுக்கறது? அதோட நமக்கே கூட பால் இல்லைன்னா எங்கேருந்து கால்சியம் கிடைக்கும்? இதே மாதிரி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி நமக்கு ஃபுட்டு கொடுக்குற ஃபார்மர்ஸ், இதை நமக்கு டெலிவரி பண்ணுற கடைக்காரங்க, அதோட நமக்கு ஹெல்த்தியாக டேஸ்டியாக சமைச்சு தர அப்பா அம்மா, நமக்கு ஹோட்டலில் யம்மியாக சமைச்சு தரவங்க, அதை நம்மளுக்கு சர்வ் பண்ணுறவங்க, நமக்காக மழை வெயில்னு கூட பார்க்காம ஹோட்டல்லேருந்து ஃபுட்டு கொண்டு வர டெலிவரி பாய்ஸ், எல்லாருமே நமக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க இல்லைன்னா நம்ம எப்படி சாப்பிட்றது? நமக்காக பஸ் ஓட்டுற ஸ்கூல் பஸ் டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், ரிக்ஷா ஓட்டுறவங்கன்னு இவங்க எல்லாருமே நம்ம சேஃபாக சீக்கிரமாக நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு போகணும்னு ரொம்ப உதவி பண்ணுறாங்க. இதே நம்ம ஸ்கூலுக்கு போகிற வழியில் பார்க்குற டிராஃபிக் போலீஸ் வரலன்னா என்னாகும்? அன்றைக்கி நம்ம எல்லாருமே லேட்டாக தான் போகணும், அதோட வண்டி முட்டிக்க கூட வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி போலீஸ் நம்ம சேஃப்டியை முக்கியமாக பார்த்துக்கிறாங்க. தப்பு செய்கிறவங்களை பிடிச்சி நம்மளை காப்பாற்றுறாங்க. நமக்கு உடம்பு சரியில்லாமல் போனால், ஏன் நம்ம பெட்ஸுக்கு கூட உடம்பு சரியில்லாமல் போனால் உடம்பு சரி பண்ண ஹெல்ப் பண்ணுற டாக்டர்ஸ், நர்ஸு, ஹாஸ்பிட்டலில் சுத்தமாக வச்சுக்க வேலை பார்க்குறவங்கெல்லாம், கரெக்டான மெடிசன்ஸ் எடுத்து தர ஃபார்மசியில் இருக்கிறவங்க, இந்த மெடிசன்ஸை கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த பஸ் டிரைவர், ஆட்டோ டிரைவர், டாக்டர்ஸ், நர்ஸ் இதெல்லாமே ஆக்குபேஷன்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய ஆக்குபேஷன்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அதை போர் அடிக்காமல் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அட் த சேம் டைம் புரிகிற மாதிரியும் பண்ணியிருப்போம். இதே மாதிரி பசங்களோட ஸ்கூல் கரிக்குலம் எடுத்துகிட்டு அதில் உள்ள சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை வந்து க்ரியேட்டிவாக டீச் பண்ணுறது தான் சிட்டி, த ஸ்மார்ட் லேர்னிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பசங்களோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டென்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்டில் உள்ள சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை வந்து நாங்கள் வீடியோஸாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோஸை பாருங்கள். நன்றி.